வணக்கம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கான மூன்றாவது பதிவு பங்கு நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் ரத்தன் டாட்டாவுடைய பிறந்த நாள் இணைக்கு எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் இன்னைக்குன்னு சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க ரத்தன் டாடாவுடைய ஒர்த் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்னு அதே செய்தியில சொல்லியிருக்காங்க டாடா இருந்து இருபத்தி ஒன்பது நிறுவனங்கள் லிஸ்டட் கம்பெனிஸா இருக்கு அந்த இருபத்தி ஒன்பது கம்பெனிகளுடைய ஒட்டுமொத்தமான மார்க்கெட் கேபிடலைசேஷன் முன்னூறு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது இருபத்தி நான்கு டிரில்லியன் ரூபாய்கள் இது ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படின்னு சொல்லியிருக்காங்க சிஎன்பிசி டிவி எயிட்டின் செய்தியில ஆசாத் இன்ஜினியரிங் இன்னைக்கு ஒரு நல்ல லிஸ்டிங்கா பாத்து இருக்கு ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆகியிருக்கு இஷ்யூ பிரைஸ் ஐநூற்றி இருபத்தி நான்காக ஆக இருந்தது ஐபிஓட இஷ்யூ பிரைஸ் இன்னைக்கு லிஸ்டிங் முப்பத்தி ஏழு சதவீதம் கூடுதலாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோல தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஐபிஓ நேரத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உடைய கேட்டகரியில் இருபத்தி நான்கு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சச்சின் டெண்டுல்கர் இதில் முதலீடு செய்திருந்திருக்கிற தகவல் நம்ம முன்னே பார்த்திருந்தோம் ஒன்பது மாதத்திற்கு முன்னாடி தான் அவர் முதலீடு செய்திருக்கிறாரு ஐந்து கோடி ரூபாய் இப்போ அவளுக்கு அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு ஐநூத்தி முப்பத்தி ஒரு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு ஐபிஓ லிஸ்டிங்ல இந்த தகவல் நமக்கு கிடைத்தது எகனாமிக் டைம்ஸ்ல இருந்து ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குரியது அரசு நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடுவதற்கான வாய்ப்புள்ளதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க உயர்த்துவாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படி பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக ஆறாவது குவார்டர் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துறாங்க அரசு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு காரமண்டல் இன்டர்நேஷனல் அப்டேட் இருக்குது எண்ணூரில் அமோனியா கேஸ் லீக் ஏற்பட்ட செய்தி நம்ம பார்த்துருந்தோம் அது தொடர்பாக தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க காரமண்டல் இன்டர்நேஷனல் முருகப்பா குரூப் கம்பெனி என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க இனி ஆலையை துவங்குவதற்கு அவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்து கிட்ட இருந்து கவர்மெண்டல் இன்டர்நேஷனல் ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அதே ப்ரெஸ் ரிலீஸ்னா எண்ணூறு ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் வால்யூம் மொத்தமாக பத்து சதவீதம் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுது எண்ணூறு ஆலையிலிருந்து அதனால கம்பெனிக்கு எந்த அளவிலும் பெரிய பாதிப்பு கிடையாதுன்ற அப்டேட்டும் அதே ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கிறாங்க கவர்மெண்டல் இன்டர்நேஷனல் சுஸ்லான் எனர்ஜி தரப்பு அப்டேட் இருக்கு அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு வின் பவர் ப்ராஜெக்ட் யார் கிட்ட இருந்து அப்ரவா எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுஸ்லான் எனர்ஜி கேசி இன்டர்நேஷனல் தரப்பு அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த மதிப்பு ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு கோடி ரூபாய் லார்ஜ் அண்ட் ட்யூப்லோ தரப்பு அப்டேட் இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல உங்களுக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல இருந்து யூஏஏஇ மற்றும் குவையத்துல அதோட மதிப்பு என்னன்னு கம்பெனி வெளியிடல லார்ஜ் ப்ராஜெக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க கம்பெனி லார்ஜ் ப்ராஜெக்ட்ன்னு சொன்னாங்கன்னா அதோட மதிப்பு இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் இடையே இருக்கலாம் துரோணாச்சாரியா ஏரியல் இன்னோவேஷன்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு புது ஆர்டர் அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் ரூபாய் ட்ரோன் பேஸ்ட் ஃபைவ் ஜி தான் இந்த ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க துரோணாச்சாரியா ஏரியல் இன்னோவேஷன்ஸ் லிமிடெட் கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி உடைய ஷேர்ஸ் ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்காங்க ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு தமிழ்நாடு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கம்பெனிக்கு இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் டிமாண்ட் பெனால்ட்டி கூடுதலாக இரண்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் லூப் கம்பெனிக்கு ப்ரோக்கரேஜ் நிறுவனம் மற்றும் ரிசர்ச் நிறுவனமான அவண்டஸ் பார்க் இன்ஸ்டியூஷன் அப்கிரேட் பண்ணிருக்காங்க இப்போ புது ரேட்டிங் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டேரெட்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் நேற்று நேற்றுல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது பன்னெண்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஹட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இன்னைக்கு இன்றாடியில நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பதினெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மணி கண்ட்ரோல் அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா குஜராத் மாநிலத்தில் பதினான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த நிறுவனம் முதலீடு செய்ய போறாங்கிற செய்தி நம்ம காலையில வீடியோ இத்தியோ பாத்துருக்கோம் அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில் இன்னைக்கு ஹட்கோ இன்றாடியில பதினெட்டு சதவீதம் அதிகரித்ததற்கு சுவன் ஃபார்மாவுடைய ஷேர்ஸை யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க செய்திருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி ஐநூறு ஷேர் சின்ன அமௌண்ட்ல தான் ஐந்து சதவீதம் ஸ்டேக்கிலிருந்து நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சுடைய ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க தேவி கேம் கேபிடல் இருபது லட்சம் ஷேர்ஸை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விற்பனை செய்து அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக குறைச்சிருக்கிறாங்க பெட்ரோனெட் எல்என்னைக்கு இன்டர்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பதாக சிஎன்பிசி டிவி எயிட்டிலிருந்து கிடைத்த தகவல் மூன்று சதவீதம் அதிகரிச்சிருக்கு இன்ட்ரேல என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் ஒடிசா மாநிலத்திலிருந்து கோபால்பூர் போர்ட்ஸ் கிட்ட இருந்து எல்என்ஜி டெர்மினல் ஒடிசா மாநிலத்தில் அமைப்பதற்கான ஆர்டர் அப்டேட் இருக்கு சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான அவங்களுக்கு பிடித்த ஒன்பது ஸ்டாக்ஸ் பெயரை வெளியிட்டிருக்கிறாங்க தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து பிடி இன்ஜினியரிங்க்கு அவங்க எதிர்பார்க்கிற டார்கெட் தொள்ளாயிரத்தி பதினைந்து ரூபாய் தற்போது லெவலில் இருந்து முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு சயன்ட் நிறுவனத்திற்கு அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் மூவாயிரம் ரூபாய் இருபத்தி ஒன்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எதிர்பார்க்கிற டார்கெட் எட்நூத்தி பத்து ரூபாய் இருபத்தி சதவீதம் மேல போகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் எட்நூறு ரூபாய் இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியாவுக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்திருக்கிற டார்கெட் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் அதாவது பதினெட்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு வெஸ்ட் லைஃப் மெக்டானால் நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்களுக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் ஆயிரம் ரூபாய் இருபத்தி நான்கு சதவீதம் மேல போகணும்னு ஃபினான்ஸ்க்கு அவங்க கொடுத்திருக்கிற டார்கெட் இருநூத்தி ஐந்து அதாவது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஜே கே லட்சுமி சிமெண்ட் கொடுத்திருக்கிற டார்கெட் ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு சதவீதம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க சென்சாரா இன்ஜினியரிங் எதிர்பார்க்கிற டார்கெட் ஆயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் தற்போதைய லெவலில் இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு கருதுறாங்க சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்